வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். பாகிஸ்தானுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்தியா. ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து ரொம்பவுமே இணக்கமாக பேசினதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதை பற்றிய முழுமையான தகவலை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, லடாக் எல்லை பகுதிகளை இழக்கிறது இந்தியா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. இந்திய சீன பிரச்சனையினால என்ன நடந்திருக்கு, நாம் அந்த பகுதிகளை இழக்கிறோமா அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லி இருக்கிறாரு. இதை பற்றிய செய்தியை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, எங்களுடைய நாடு வந்து 3 போர்கள்ல இருந்து பாடம் கற்றுக்கொண்டது, மேலும் இந்தியா கூட நாங்கள் வந்து அமைதியாக வாழ விரும்புகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இவர் இப்படி சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒரு அழைப்பு மணி வந்திருக்கு. அதாவது கோவாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இதை வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சந்திப்புக்காக மே மாதம் முதல் வாரத்தில் கோவாவுக்கு வருமாறு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான பிலாவல் பூட்டோ சர்தாரிக்கு இஸ்லாமாபாத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் மூலம் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களிடமிருந்து அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் எப்போ நடைபெற போகுது அப்படின்னா, மே 4 மற்றும் 5 ஆகும். இந்த அழைப்பை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டால் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் முதல் பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கடைசியாக 2011 இந்தியா வந்திருக்கிறாரு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹினா ரபானி ஹர் அவர்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தவிர இந்த எஸ்யூஓ மாநாட்டில் சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் இருக்காங்க. மத்திய ஆசிய நாடுகளுடன் சீனா மற்றும் ரஷ்யாவுடைய வெளியுறவு அமைச்சர்களுக்கும் இது போன்ற அழைப்புகள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இருதரப்பு உறவுகளில் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சருக்கு இந்தியா வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸிடம் ஒரு உயர் அதிகாரி ஒருவர் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அண்டை நாடு முதல் கொள்கையின்படி பாகிஸ்தானுடனான இயல்பான அண்டை நாடு உறவுகளை இந்தியா வந்து விரும்புகிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பயங்கரவாதம் மற்றும் வன்முறை இல்லாத சூழலில் இருதரப்பு மற்றும் அமைதியான சூழ்நிலையில் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய நிலையான நிலைப்பாடாகும். இந்த மாதிரியான சாதகமான சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு அப்படின்னும், மேலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளில் இந்தியா வந்து சமரசம் செய்து கொள்ளாது, இந்தியாவுடைய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அனைத்து முயற்சிகளையும் சமாளிக்க உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாரு. அதே போல தற்செயலாக சீனா மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்கள் மார்ச் 1 மற்றும் 2 தேதிகளில் G20 கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல சீனாவுடைய புதிய வெளியுறவுத்துறை அமைச்சரான கின் ஹாங் அவர்கள் அடுத்த சில மாதங்களில் 2 முறை இந்தியாவுக்கு வருவதற்கான களம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு கடந்த 8 ஆண்டுகளாக விரிசல் அடைஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 15 பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் சர்தாஜ் அஜீஸ்க்கு இந்தியா அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இந்தியாவில் கூரியத்தை சந்திப்பதை தவிர்க்குமாறு சர்ஜாஜ் அஜீஸை கேட்டுக்கொண்டதை அடுத்துதான் அந்த பயணம் வந்து நிறுத்தப்பட்டது. அதே போல கடந்த 2015 டிசம்பர்ல இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட்ட ஹார்ட் ஆஃப் ஆசியா மாநாட்டிற்காக பாகிஸ்தான் சென்ற கடைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அவர். அதனைத் தொடர்ந்து பத்தான்கோட் அதாவது ஜனவரி 2016, உரி தாக்குதல் செப்டம்பர் 2016 மற்றும் புல்வாமா தாக்குதல் பிப்ரவரி 2019, இப்படி பயங்கரவாத தாக்குதல்னால இருதரப்பு உறவுகள் வந்து மோசமடைஞ்சிச்சு. அதே போல ஜம்மு காஷ்மீர்ல Article 370 ரத்து செய்ததன் மூலம் இந்த சூழல் வந்து மேலும் மோசமடைஞ்சிச்சு. இது ராஜதந்திர உறவுகளை பாதிச்சிச்சு. மேலும் வர்த்தகத்தை வந்து இடைநிறுத்தினாங்க மற்றும் ஏற்பாடுகளை வந்து மறுஆய்வு செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அனைத்து எல்லை தாண்டிய பேருந்து மற்றும் ரயில் சேவைகளையும் நிறுத்தப்பட்டது. மேலும் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கடுமையான போக்கை கடைபிடித்தாலும் பாகிஸ்தான்லேருந்து வெளிவரும் பயங்கரவாதத்தில் இந்தியா சமரசம் செய்ய தயாராக இல்லாததுனாலையும் உறவுகள் குறைவாகவே இருந்துச்சு. அதாவது இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்திய பாகிஸ்தான் உறவு ஒரு சமரசம் பேசி வருவாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ரொம்பவுமே அக்ரெசிவாக எதுக்கெடுத்தாலும் பயங்கரவாதிகளை ஊடுருவ விட்டு இந்தியா மேலே தாக்குதல் நடத்திட்டு வந்தார். ஆனால் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் பிலாவல் பூட்டோ ஆகியோருடைய கீழே இருக்கும் பாகிஸ்தானில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து புதிய அரசாங்கத்துடன் அதாவது பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் மாற்றத்திற்கான சாத்தியம் வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர கடந்த 2 வருடங்களாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் போர் நிறுத்தம் வந்து கடைபிடிக்கப்பட்டு மத யாத்திரைகள் தொடரப்பட்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையையும் கொந்தளிப்பால் நிறுத்தப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு டிசம்பர்ல ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தானை
பயங்கரவாதத்துடைய மையம் அப்படின்னு சாடினாரு. அதே நேரம் பிளாவல் பூட்டோ அவர்கள் 2002 குஜராத் கலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செஞ்சிருந்தாரு. மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பிளாவல் பூட்டோவுடைய கருத்துக்களை நாகரிகமற்றது அப்படின்னும், அதே போல இது பாகிஸ்தானுக்கும் கூட புதிய தாழ்வு நிலை அப்படின்னு சொன்னாங்க இந்திய தரப்புல இருந்து. ஆனா இந்த மாத தொடக்கத்துல இந்தியாவின் ஒரு புறக்கணிப்பாகவே கருதப்பட்ட கருத்துக்கள்ல மோடியுடன் காஷ்மீர் போன்ற எரியும் பிரச்சனைகள் குறித்து தீவிரமான மற்றும் நேர்மையான பேச்சுவார்த்தைக்கு ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தாரு. அதே சமயம் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவுடைய துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் மக்கியை உலகளாவிய பயங்கரவாதி பட்டியலில் சேர்க்கும் இந்தியாவுடைய முயற்சிக்கு பாகிஸ்தானுடைய நன்கொடையாளரும் நெருங்கிய நட்பு நாடான சீனாவும் தடையை நீக்கினாங்க. இந்த இரண்டு முன்னேற்றங்களும் இந்தியாவில் பாகிஸ்தானுடனான மறு ஈடுபாட்டிற்கான சமிக்கையாகவே சாதகமாகவே பார்க்கப்படுது அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக இரு நாடுகளும் பலதரப்பு தளங்களில் ஒருவருக்கொருவர் ஈடுபட்டிருந்தாலும் இருதரப்பு ஈடுபாடுகள் இல்லை அப்படின்னு இந்திய அரசு வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னும், பலதரப்பு போட்டிகளில் அதாவது கிரிக்கெட் போட்டிகள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து ரொம்பவுமே இணக்கமாக பேசியதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்தியா நீங்க வாங்க, இந்தியாவுக்கு வந்து நீங்க இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இதனால நம்ம வரும் காலங்களில் பார்ப்போம் இந்திய பாகிஸ்தான் உறவு வந்து சுமூகமாக போய் ஒரு பிரச்சனையே இல்லாம இருக்குமா, அல்லது மீண்டும் ஏதாவது சித்து வேலையை பாகிஸ்தானோ இல்ல சீனா பேச்சை கேட்டுட்டு பாகிஸ்தான் ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கறத நாம வரும் காலங்களில் பார்க்கலாம். ஒருவேளை இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட நல்லபடியா போறது நமக்கு நல்லதா, அல்லது பாகிஸ்தானை நம்ப கூடாதா அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா, கிழக்கு லடாக்ல இருக்கும் 65 ரோந்து புள்ளிகளில் 26 இடங்களுடைய கட்டுப்பாட்டை இந்திய ராணுவம் இழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. டெல்லியில சமீபத்தில் நடைபெற்ற வருடாந்திர காவல்துறை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரு கட்டுரையில இந்த சம்பவம் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கடந்த வாரம் டெல்லியில நடைபெற்ற காவல்துறை வருடாந்திர ஆய்வு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரையில இந்திய ராணுவத்தின் பிளே சேப் அப்படிங்கிற ஒரு மென்மையான அணுகுமுறையால எல்லையில வந்து எளிதில் செல்லக்கூடிய பகுதிகள் கூட எளிதில் அணுக முடியாத நிலைகளாக மாற்றிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் சீன ராணுவத்தினர் எல்லை முழுவதும் உயர் தெளிவுத்திறன் கேமராக்களை பொருத்தியிருப்பதாகவும், பல இடங்களில் சோதனை சாவடிகளை நிறுவி மாறு வேடங்களில் காவலர்களை குவித்திருப்பதால இந்திய மேய்ச்சல்காரர்களுடைய நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல புள்ளி 15 மற்றும் 16 பகுதிகளில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட படைவிலகல் நடவடிக்கை எதிரொலியாக கோக்ரா மலைகள், பேங்காங் ஏரியில் இருக்கும் வடக்கு கரை மற்றும் காச்சும் பகுதிகள் மேய்ச்சல் நிலங்களை இழந்து விட்டதாகவும் கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல காரகோரம் கணவாயிலிருந்து சுமார் 65 ரோந்து புள்ளிகள் இருந்த நிலையில படைவிலகல் முடிவுனால அதுல 26 புள்ளிகள்ல இந்திய ராணுவம் வந்து கட்டுப்பாட்டை இழந்திருக்காங்க அப்படின்னும், இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய இந்திய ராணுவ படையினரோ அல்லது அங்கே இருக்கும் குடிமக்களோ இங்கே போகாம இருந்திருக்காங்க, இதை சாதகமாக்கி கொண்ட சீன படையினர் அங்கு தங்களுடைய ஆதிக்கத்தை அதிகரித்து உள்ளதாகவும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. கிழக்கு லடாக் அருகில சீன துருப்புகளை குவிக்க தொடங்கிய ஏப்ரல் மே 2020 முன்னாடி இந்த புள்ளிகள் வந்து இந்திய வீரர்களால தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டவை அப்படின்னும், இந்திய சீன எல்லையில ஒரு இடையாக ஒரு மண்டலத்தை வந்து உருவாக்கி அதுல இந்தியாவுடைய கட்டுப்பாட்டை முடக்கணும் அப்படிங்கறக்காக சீனா திட்டமிட்டு உள்ளதாகவும், சீனாவுடைய இந்த தந்திர நடவடிக்கை சலாமி சிலைசிங் அப்படின்னு அழைக்கப்படுவதாகவும் அந்த கட்டுரையில வந்து தகவல் வெளியாயிருக்கு. அதனால நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக நம்முடைய இந்திய ராணுவத்தினர் வந்து தகவல்களை சொல்றாங்களா அப்படிங்கறத. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, குடியரசு தின விழாவில் பங்கேற்கிறதுக்காக இந்தியா வந்திருக்கும் எகிப்து அதிபர் வந்து டெல்லியில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்தியா மற்றும் எகிப்து நாடுகளுக்கு இடையே கலாச்சாரம், தகவல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, இளைஞர் விவகாரங்கள் மற்றும் ஒலிபரப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எகிப்து அதிபர் எல்சிசி மற்றும் அவரது குழுவை இந்தியாவுக்கு வரவேற்கிறேன். நாளை நம்முடைய குடியரசு தினத்தில் அவர் வந்து தலைமை விருந்தினராக கலந்து கொள்றாரு. ராணுவ அணிவகுப்புல எகிப்து படைப்பிரிவும் பங்கேற்பதில் நம்முடைய இந்தியா வந்து மகிழ்ச்சி அடைகிறது. இந்தியா மற்றும் எகிப்துக்கு இடையே இரு நாடுகளும் ஒரு பழமையான நாகரிகங்களை வந்து கொண்டிருக்காங்க. நமது நாடுகளுக்கு இடையே வர்த்தக உறவுகளுக்கான வரலாறு இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக ஆழ்ந்த இருதரப்பு உறவுகளை நாம கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுல நடைபெற இருக்கும் G20 மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக எகிப்துக்கு வந்து அழைப்பு விடப்பட்டிருக்கு அப்படின்னும் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் எகிப்து அதிபருடனான சந்திப்புல கொரோனா பெருந்தொற்று மற்றும் உக்ரைன் போரால ஏற்பட்ட உணவு விநியோக சங்கிலியில ஏற்பட்ட
பாதிப்புகளை பற்றி நாங்க பேசணும் அப்படினு மோடி அவர்கள் சொல்லிருக்காங்க. மேலும் பயங்கரவாதம் உள்ளிட்டவற்றுக்கு உதவக்கூடிய சைபர் இணையதளத்தின் தவறான பயன்பாட்டுக்கு எதிராக நாம வந்து ஒத்துழைப்புடன் பணியாற்றுவோம். நம்முடைய இரு நாடுகளுக்கு இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அதிகரிச்சிருக்கு. மேலும் எல்லை கடந்த பயங்கரவாதம் கட்டுப்படுத்துவதற்கான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க இரு நாடுகளும் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறோம் அப்படின்னும், அதே போல கொரோனா பரவலின் போது தேவையான ஒத்துழைப்புடன் நாம் இணைந்து பணியாற்றினோம் அப்படின்னு அவங்களுக்கு நினைவூட்டும் வகையில் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதே போல் அடுத்த 5 ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே வந்து இரு நாடுகளுடைய இருதரப்பு வர்த்தகம் வந்து 12 பில்லியன் டாலர், அதாவது நம்முடைய இந்திய ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா 97,907 கோடி ரூபாய் அளவுக்கு எட்டரைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.